என்ன சொல்கிறாங்கன்னா மதன் வந்து பப்ஜி விளையாடுறாரு. ஸோ அந்த மாதிரி வந்து நிறைய வீடியோக்கள் வந்து யூடியூப்பில் இருக்குது. அப்படி இருக்கும்பொழுது வந்து மதனை மட்டும் எதுக்கு கார்னர் பண்ணுறாங்க? இப்போ வந்து மதனோட விளையாடுறத வந்து நீங்கள் பார்க்கலாம், பார்க்காம போகலாம், அது உங்களோட விருப்பம். ஸோ வந்து இதில் வந்து யாருமே தனிப்பட்ட முறையில் வந்து ஒரு குறிப்பிட்ட நபரை வந்து குறித்து அவர் வந்து திட்டவே இல்லை. அவர் மாதிரி வந்து விளையாடும் போது திட்டுறாரு. இது எப்படி நீங்கள் வழக்கு பதிவு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறேன். அது புகாருன்னு வருது, பாதிக்கப்பட்டவர்கள் வந்து புகார் கொடுக்குறாங்க. என்னை வந்து வல்கர் வாய்ஸில் இன்டர்நெட்டில் இந்த கேமில் திட்டினார், என்னையை மறந்துனாரு அப்படின்னு சொல்லி பெண்கள் எல்லாம் வந்து புகார் கொடுத்துருந்தாங்க. ரெண்டாவது விளையாண்டவங்களோட வந்து ரொம்ப வல்கராக பேசியிருக்கார். பாதிக்கப்பட்ட பெண்கள் வந்து இவர் என்கிட்ட இந்த மாதிரிலாம் பேசினாருன்னு குறிப்பாக பெண்கள் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தாங்க. அப்போ எல்லா அஃபென்ஸும் மேட் அவுட் ஆகும், 509 மேட் அவுட் ஆகும். மாடஸ்டி ஆஃப் த உமனை நீங்கள் இது பண்ணிங்கன்னா வரும், செக்ஷன் 4 ஆஃப் உமன்ஸ் ஹராஸ்மெண்ட் ஆக்ட் வரும். பெண்களுக்கு மைனர் இதில் இது பண்ணதுனால போஸ்கோ ஆக்ட் வரும், வேறு போஸ்கோ கூட வரும். ஆமாம், 18 வயசுக்கு கீழே இருக்கிறவங்க பாதிக்கப்பட்டிருந்தால் போஸ்கோவும் வந்துடும். இப்போதைக்கு போஸ்கோ போட்டது மாதிரி தெரியல, போட முடியுமா? அதுக்கு 5 வருடங்கள் வரை, சரி 3 வருடம் உள்ள செக்ஷன் இருக்குது, 5 வருடங்கள் வரை சிறை தண்டனை உண்டு. ஸோ அது வந்து அதுக்கு மேலே தண்டனை பெருசாக இல்லை. இந்த வழக்கில் வந்து பெயிலாம் ஈஸியாக வந்துடலாம்னு சொல்கிறாங்க. அதான் பெயிலுங்கிறது என்ன, 60 நாள் வரை சார்ஜ் ஷீட் போடலன்னா பெயில் கொடுத்துருவாங்க பெரிய வழக்குகளில். இதெல்லாம் சாதாரண வழக்குகளாக தான் எடுப்பாங்க கோர்ட்டில். அதனால் குறைந்தது 1 மாதத்துக்குள்ளே இதெல்லாம் பெயிலில் வந்துடுவாங்க. கோர்ட் இதை பெரிய வழக்காக எடுக்க மாட்டாங்க. ஏன்னா இந்த மாதிரி குற்றங்கள் நிறைய நடக்குது இன்டர்நெட்டில், ஆன்லைனில். அதனால் இப்போ குற்றத்தோட தன்மையை பார்ப்பாங்க. ஏற்கனவே இவருக்கு ஏற்கனவே வழக்குகள் எதுவும் இவர் பண்ணியிருக்காரா, குற்றம் பண்ண, இதை மாதிரி பல விஷயத்தை பார்த்துக்கிட்டு தான் இதை கொடுப்பாங்க பெயில். இன்னொரு விஷயம், பெயில் கொடுக்கறதுக்கு என்னென்னா இவங்க சாட்சியை கலப்பாங்களா, ஆதாரங்கள் எது பண்ணுவாங்களான்னு பார்ப்பாங்க. ஆதாரங்கள்லாம் போலீஸ் ஏற்கனவே எடுத்து வச்சுட்டாங்க, இவர் பேசின வீடியோக்கள் எல்லாம். இவர் சாட்சிகளை கலைக்கவோ ஆதாரத்தை அளிக்கவோ வாய்ப்பு இல்லை. அதனால் கோர்ட் வந்து அந்த மேக்ஸிமம் 1 மாதத்துக்குள்ளே பெயிலில் வந்துடுவாங்க. இன்னும் சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, ஜெயிலே நமக்கு அடிதான கட்டி வச்சிருக்காங்க, அடிக்கடி போயிட்டு வந்தா தானே நமக்கு மரியாதை இருக்கு. நான் மட்டும் ஜெயிலுக்கு போயிட்டு வந்தா தாண்டா மகனே ஊர் பயக்கூடாது. இப்போ நீங்க இதே இது வெளிநாட்டு போலீஸ்ட பார்க்க முடியாது, ரொம்ப டீசெண்டா இருப்பாங்க, கரெக்டா சட்டப்படி தான் ஆக்சன் இருப்பான். இப்போ இந்த வழக்கிலேயே பாருங்க, அந்த தப்பு செஞ்சவர் இவர் மதன். மதன் அப்பாவை ஏன் பிடிச்சிட்டு வந்து விசாரிக்கிறாங்க? தேவையா? யோசிங்க, மதன் அப்பா வந்து முந்தின ஜெனரேஷன், அவருக்கு இந்த நெட்ஒர்க் இதெல்லாம் தெரியாது. இதெல்லாம் எதுக்கு? மதன் ஒய்ஃபை பிடிச்சி ஒரு கேஸை போட்டு உள்ளே தள்ளுறாங்க. மதன் ஒய்ஃபை எப்படி பிடிக்கலாம்? அவங்க அந்த யூடியூப் சேனலுக்கு ஓனர்னே வைங்க. நீங்கள் டிஸ்க்ளைமர் போடுறாங்கள யூடியூப் சேனலில், எல்லா யூடியூப் சேனல்லையுமே இந்த இதில் வழங்க வரக்கூடிய விஷயங்கள் எல்லாம் அவங்களுடைய கருத்து, இதுக்கும் எங்களுக்கு சம்மந்தம் இல்லைன்னு ஒவ்வொரு இதுலேயும் டிஸ்க்ளைமர் போடுறாங்க. சட்டப்படி அது கரெக்டு, அவங்கள நீங்கள் பிடிக்க முடியாது. எதுக்கு மதன் ஒய்ஃபை பிடிக்கிறீங்க? மதன் ஒய்ஃப் வந்து பெண், குழந்தையோடு இருக்காங்க, அவங்கள பிடிச்சி ஜெயிலுக்கு அனுப்புகிறீங்க. மதனோட ஒய்ஃபை தப்பு செஞ்சுருந்தாலும் சுப்ரீம் கோர்ட் இதை என்ன சொல்கிறாங்கன்னா, சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் என்ன சொல்லியிருந்தாங்க, 7 வருடத்துக்கு உட்பட்ட குற்றங்களை யார் பண்ணாலும் அவங்கள ஸ்டேஷன் பெயிலே விட்டுருங்க, ஜெயிலுக்கு அனுப்பாதீங்கன்னு கிளியர் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க சுப்ரீம் கோர்ட். அப்படி இருக்கும்போது ஒரு பெண்ணு, கை குழந்தையோடு உள்ள பெண்ணு, மதன் தப்பு செஞ்சாங்க, யூடியூப்க்கு அவங்க ஓனர் அப்படின்னா அவங்கள பிடிச்சி ஜெயிலில் அனுப்பணுமா? அப்போ உங்களுடைய எண்ணம் என்ன? தவறானது. உங்களுக்கு அவங்க அப்பாவை கூப்பிட்டுக்கிட்டு விசாரிக்கிறாங்க. இந்த நடைமுறை வந்து நம்ம எல்லாருமே, நான் காவல்துறையில் இருந்தேங்கிறதுக்காக காவல்துறை செய்கிற எல்லாத்தையும் நியாயப்படுத்தக்கூடாது. மக்களுக்குன்னு சில உரிமைகள் இருக்குது. ஒருத்தர் தப்பு பண்ண அவங்க வீட்டில் இருக்கிறவங்க எல்லாம் பிடிச்சிட்டு போகிறது எத்தனை வெள்ளக்காரங்கரத்தில் நடந்தது, அது இன்னும் நம்ம போலீஸ் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்காங்களே, உங்களுக்கு என்ன ரைட் இருக்குது? குடும்ப உறுப்பினர்களை விசாரிக்கிறதுக்கே ரைட் இல்லை. அவங்கள கூட்டிகிட்டு போய் அவங்க மேலே ஒரு கேஸ் போட்டு இதையும் வரக்கூடிய அரசாங்கங்கள் பூரா வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த நடைமுறையில் வந்து மதஞ்சீவனை பிடிச்சது சட்டப்படி தவறு தான் சார், மிகப்பெரிய தவறு. நான் எத்தனையோ இதில் பார்த்துருக்கேன், கை குழந்தையோட தூக்கிட்டு வந்து போலீஸ் ஸ்டேஷனில் வைப்பாங்க. அப்போ நான் காவல்துறையில் இருக்கும்போது நான் என்ன பண்ணுவேன்னா, என்னால் ஒன்றும் பண்ண முடியாது. நானே பிரஸ் ஆளுங்களை கூப்பிட்டு இந்த மாதிரி கொடுமை இந்த போலீஸ் ஸ்டேஷனில் பண்ணுறாங்கன்னு ஒன்று அவங்க போய் அதை செய்தியாக போடுவாங்க, செய்தி வந்தோடனே விட்டுருவாங்க. இது ரொம்ப நாள். இப்போ உங்கள் வீட்டிலேயே ஒருத்தர் ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டா உங்கள் அப்பா அம்மாவை கூட்டிகிட்டு வந்துடுவாங்க, உங்கள் அக்கா தங்கச்சிங்களை கூட்டிகிட்டு வந்துடுவாங்க. இது யாருக்குமே நடக்கலாம்ல. மதன் மாதிரி இதில் அவங்க அப்பாவை எது கூப்பிட்டு வச்சு, அப்பாவுக்கு என்ன என்ன சம்மந்தம்? நீ கூப்பிட்டு விசாரிச்சதே தப்பு. நீங்கள் ஏதாச்சும்னா அவர் வீட்டுக்கு போய் விசாரிக்கும், அவர் நிச்சயம் சீனியர் சிட்டிசனாக தான் இருப்பார். மனைவியை பிடிச்சி கை குழந்தையோடு இருக்காங்க, எத்தனை குற்றவாளிகளை பிடிக்காமல் விட்டுருக்கீங்க? நான் லிஸ்ட்டு கொடுக்கவா? நொட்டோரியஸ் கிரிமினல் எத்தனை பேர் பிடிக்காமல் இருக்காங்க, ஒரு பெண் ஒரு கை குழந்தையோடு இருக்காங்க. அதுக்கு அவங்க மேலே சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுக்கு ஆதாரம் இருக்கா?
இதை எப்படி ஒரு மேஜிஸ்ட்ரேட் ரிமாண்ட் பண்ணுறாரு ஒரு பெண்ணை? இதெல்லாம் ஜனநாயக நாட்டில் மோசமானது. நீங்கள் சொன்னபடி இந்த குற்றத்தையே ரொம்ப ஹைப் பண்ணி இது பண்ணாலுமே காவல்துறைக்குன்னு சில கட்டுப்பாடுகள் இருக்குது. அரசியல்வாதிகள் பொறுப்பில் இருக்கிறவங்க இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் தண்டித்து அந்த மாதிரி அதிகாரிகளை தண்டிக்கணும். இப்போவும் இந்த மதன் கேஸில் நான் சொல்கிற விஷயம் என்னென்னா, குடும்ப உறுப்பினர்களை பிடிக்கிற ப்ராக்டிஸோ போலீஸ் விடணும். அந்த மாதிரி குடும்ப உறுப்பினர்களை பிடிச்சிட்டு வர போலீஸ் அதிகாரிகள் மேலே கடுமையான நடவடிக்கை எடுத்து அவங்கள டிஸ்மிஸ் வர பண்ணால் தான் வருங்காலத்தில் ஒருத்தர் தப்பு பண்ணால் அவருக்கு மட்டுமே தண்டனை. குடும்ப உறுப்பினர்களை சம்மந்தப்படுத்தக்கூடாது, பிடிச்சிட்டு போகக்கூடாது, போலீஸ் ஸ்டேஷன் வச்சு டார்ச்சர் பண்ணக்கூடாது. பல வழக்குகளில் நடந்திருக்கு. அதனால் வந்து அந்த நடைமுறை வந்து நம்ம எல்லாருமே எதிர்க்க வேண்டிய நடைமுறை. மதன் மேலே நடவடிக்கை எடுக்கிறதுல யாருக்கும் மாற்றுக்கருத்து கிடையாது. பாதிக்கப்பட்டவர்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க, செக்ஷுவல் கண்டென்ட் பேசணும்னு சொல்லியிருக்காங்க, அதுக்கு ஆதாரமும் இருக்குது. மதன் மேலே சட்டப்படி என்ன நடவடிக்கையோ அந்த நடவடிக்கை எடுங்க, அவருக்கு தண்டனை வாங்கி போடுங்க. மதனை ஆதரித்து நம்ம பேச முடியாது. இப்போ ஒருத்தர் ஒரு ரிட்டையர்மெண்ட் போலீஸ் வந்து சொல்லியிருப்பார் மதனை பற்றி, பாலம் எல்லாம் அந்த மாதிரி நடக்காது, நம்ம ஸ்டேட்டில் தான் நடக்குதுன்னு சொல்லி சொல்லியிருப்பார். என்ன சொல்கிறாருன்னா, தப்பு பண்ணது மதன். ஸோ அவங்க பேரண்ட்ஸையை பிடிச்சி எடுத்துகிட்டு போய் அவங்கள பிடிச்சி மிரட்டி ஒய்ஃபை கூப்பிட்டு போய் அவங்களுக்கு ஒரு கேஸை போட்டு, தப்பு பண்ணது அவர் மட்டும்தான், அவர் மட்டும் தான் பிடிக்கும். ஏன்னா ரொம்ப இன்னும் எப்படி சொல்கிறதுன்னா, ஒரு ஹாலிவுட்ல இந்த பட்ட பட்ட படம்னு போகிறாங்க, ரெண்டு மூணு நாள் படப்பா செய்து லைவில் ஃபுல்லாக தான் ஓடுது. மதன் 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 15 பத்தை பொண்ணுட்டார், மதன் 15 பத்தை அடித்து முடிக்கிட்டார், சும்மா யூடியூப்பில் பணம் பறிச்சிட்டாரு, ஏமாற்றி எல்லாத்தையும் மிரட்டி ஃபோன் பணம் வாங்கிட்டார். அந்த மாதிரி டெரரிஸ்ட் மாதிரி கொண்டுட்டு போய் அவர் வேற இழுத்துகிட்டே போயிட்டாங்க. அவர் பண்ண என்ன தப்பு, கெட்ட ஒருத்தர் பேசினார் அவ்வளோதான். யூடியூப்பில் கட்டவர்த்தி பேசினார், ஆப்போசிட்டில் இருக்கிறீங்களும் பேசுனார், லேடிஸையும் பேசுனார். ஓகே, அவர் கெட்டவர்த்தி பேசுறது தெரியுதுண்ணே, இதுக்கு போய் அவர்களை விளாட்றீங்க. அவன் பிடிச்சவன் அவங்க கூட சேர்ந்து விளாட்டும், அவங்க கெட்டவர்த்தி பேசணும், அவங்க அவன் பசங்க அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்க. இதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனைன்னு சொல்லிட்டு பிடிச்சது தப்பு தான், இதெல்லாம் சொல்ல வர பிடி பிடிக்கிட்டவனு பிரச்சனை. என்ன சொல்லணும்னா, இந்த ஏன் இன்னமும் வந்து ஒரு பெரிய டெரரிஸ்ட் மாதிரி இல்லை பண்ணி எடுத்துகிட்டு போகிறாங்க. அவரே சொல்கிறாரு, பிடிச்சி எடுத்துகிட்டு போகும்போது நானும் ப்ரைம் மினிஸ்டர் ஆனால் பிஎம்மா அது பக்கத்தில் தட்டுறாங்க, டேய் நீ அக்யூஸ்டா அப்படின்ற கரெக்ட். எதுக்கு இப்படி? அது இல்லாமல் அவர் பண்ண நல்ல குணங்கள் வந்து ஒரு வீடியோ உங்களுக்கு கிடச்சிருந்துச்சு எனக்கு. ஒரு பொண்ணுக்கு வந்து ஏதோ 4000 or 5000 ஏதோ பணம் போட்டிருக்காரு ஒரு ஹெல்ப்ஃபுல்க்கு, அது அவர் ரெக்கார்டு பண்ணி போட்டிருக்காரு, அது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் இப்போ எங்களுக்கு. அதை ஒரு காட்டுற பாருங்கள், நீங்களே பாருங்கள் அந்த ரெக்கார்ட் வைஸை. முடிஞ்ச அளவுக்கு அவர் ஹெல்ப் பண்ணியிருக்கார், என்ன ப்ரூஃப் கொடுக்காமல் போயிட்டார், அவ்வளோதான். ப்ரூஃப் கொடுத்துருந்தாங்கன்னா பக்கம் வாங்கிருக்கேன். ஆனால் செய்தியில் வந்து என்ன சொல்கிறாங்க, அதையும் ஃபேக் தான், காசு கொடுத்து தான் இப்படி பண்ணி வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க, அதையும் ஃபேக்குன்ட்டாங்க. மதன் வெறும் பப்ஜி கேமர் தான், அவருக்கே கிட்டத்தட்ட பெரிய ஒரு எப்படி சொல்லுன்னா ஒரு ஒரு பெரிய கட்சி லெவலில் எடுத்துகிட்டு போகிறாங்க. அவரை இழுத்துட்டு போகும்போதெல்லாம் பார்த்துருப்பீங்களா இருங்க, இன்னமும் குடிச்சிட்டு ஒரு 50-100 பேர் வெறித்தனமாக எடுத்துகிட்டு போகிறாங்க. அப்புறம் 4 பேர் கொலை பண்ணுற மாதிரி அந்தளவுக்கு அவர் பேசுறது கெட்டவர் தான். பிடிச்சிட்டு போட்டால் சிம்பிளாக பிடிச்சிட்டு போகலாமே, சிலண்டர் எடுத்துகிட்டு போகலாமே, எல்லோரும் மாஸ்க் போட்டிருப்பாங்க, அவருக்கு மட்டும் மாஸ்க் இருக்காது. ஏன்னா மதனை தெரியுன்றது இல்லை, வேறு லெவலில் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி கோடி கூடிய சொத்து வச்சுருக்கேன்னு சொல்லி சொன்னாங்க, அவங்க யாரும் இப்போ அடித்து கொலை மிரட்டி கொடுக்கலையே ஷேர் சேட்டில். அப்புறம் இந்த ஒரு சில இதில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்காக பணம் போட்டிருக்காங்க, பிடிச்சி தான் அவங்களுக்கு போட்டிருக்காங்க, மதம் பிடிக்கின்றதுனால தான் பணம் கொடுத்துருக்காங்க, அவரும் ஹாப்பியாக ஓகே. நம்மளும் தரலையே டேக்ஸ் கட்டலை, அது ஒரு பிரச்சனை, டேக்ஸ் கட்டாமல் விட்டார். ஸோ டேக்ஸ் கட்டியிருந்தால் என்ன சொல்லியிருப்பாங்கன்னு தெரியல, அதுக்கு தனியாக அதை சொல்லியிருப்பாங்க. டேக்ஸ் பர் பிபி வி நீட் மதம். ஸோ உங்கள் சப்போர்ட்டிங் பதவி கிழக்கமாக சொல்லுங்கள். மேலும் வீடியோ தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஏஎல்எல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுங்க, எல்லா நோட்டிஃபிகேஷன் வந்துட்டே இருக்கும். ஸோ அடுத்த வீடியோ சந்திக்கலாம், நன்றி, வணக்கம்.